வணக்கம் அரங்கர் டிவியிலேருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா வாரம் வாரம் நிறைய அன்பர்கள் நம்ம குருநாதர் சந்திக்கிறதுக்கு வந்துட்டுருக்காங்க இந்த வாரம் நம்ம கூட இப்போ ஒரு அன்பர் இருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கங்க ஐயா வணக்கங்க உங்கள் பேருங்க ஐயா என் பேர் யுவராஜ் சித்தையன் சரிங்கய்யா நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க ஐயா நான் வந்து பூனாலேருந்து வரேங்க சரிங்க ஐயா ஓங்கார குடிலுக்கு நீங்கள் முதல் முதல்ல எப்போ வந்தீங்க ஐயா நான் வந்து ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி அஞ்சில் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்தங்க நான் இந்த ஓங்காரக்குடியில் அப்போ வந்து என்னுடைய தம்பி வரும்போது அவர் கூட சேர்ந்து நானும் வந்தேன் சரிங்க அப்போ அவர் உங்கள் தம்பி மூலியமாக தான் இங்கே உங்க கூட எனக்கு வந்து சரிங்க அப்போ வந்து நீங்கள் முதல் முதல்ல ஐயாவை சந்திச்சிருப்பீங்க இல்லைங்களா அப்போ அந்த தருணம் வந்து எப்படி இருந்துச்சுங்க ஐயா அதாவது ஆரம்பத்தில் வரும்போது எனக்கு வந்து எதுக்காக வந்தாலும் தெரியாது அவர் வந்தார் அவர் கூட நானும் வந்தேன் வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வந்து இந்த சித்தர்கள் அவங்கள பற்றி எதுவுமே தெரியாதுங்க அதுக்கப்புறம் வந்து குருநாதரை வந்து நான் பார்த்தேங்க முதல்ல குருநாதரை நான் நாமஞ்சம் சொல்லிக்கிறேன் ஓம் ஆறுமுக அரங்கமாக தேசிய சுவாமிகள் இப்போ நான் எங்கே பேசும்போதும் ஃபோனில் பேசும்போதும் முதல்ல வந்து ஓம் ஆறுமுக அரங்கமாத தேசிய சுவாமிகள் நம்ம முருகானம்மன்னு சொல்லி தான் பேசுவேன் ஸோ இப்போ அந்த மாதிரி அங்கே வந்தும்போது எனக்கு வந்து ஒன்றும் தெரியாது குருநாதரை பார்க்கும்போது சித்தர்கள் எல்லாம் தெரியாது பட் இருந்தாலும் வந்து இந்த கழுத்தில் கொட்டை தாடியெல்லாம் வச்சுருப்பாங்க காவி வெட்டி போட்டிருப்பாங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு மாதிரி சாதனமாக தான் இருந்தாங்க அப்போ குருநாதரை பார்க்கும்போது வந்து இந்த மூணு தடவை தண்ணி தெளிச்சுட்டு ஓம் மகதீ சைனமோ ஓம் மகதீ சைனமோ ஓம் மகதீ சைனமும் சொல்லிவிட்டு சரிப்போங்க நாங்கள் ஏதாவது அன்னதானத்துக்கு முடிஞ்சால் பண்ணுவோம் ஒரு பத்து ரூபா நான் அவ்வளோதான் நான் கொடுத்தேன் அந்த அன்றைக்கி வந்து கொடுக்குற அவ்வளோதான் இருந்தது அந்த மாதிரி இருந்தேன் அப்போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னே தெரியாமல் நானே இங்கே வர ஆரமிச்சுனேன் அப்போ நான் அன்னிக்க வந்து நினச்சதுனாக்கா என்னென்ன மோம் சொல்கிறாங்க இல்லைன்னா என்ன ஆக போகுது அப்படின்னு நினச்சேன் பட் எனக்குள்ள ஒரு மாற்றம் என்னென்னே தெரியல நான் திரும்பி 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 வர ஆரம்பித்தேன் பூனாலேருந்து நான் இங்கே வந்து கிட்டத்தட்ட மாதத்துக்கு ரெண்டு தடவை இல்லைனா ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை மூணு மாதத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து எனக்கு குருநாதர்லேருந்து கொடுத்தாங்க என்னுடைய தொழில் வந்து நான் ஒரு ரூபா போகிற மாதிரி தொழில் அந்த மாதிரி வரும்போது எனக்கு இங்கே வர்றதுக்கு வந்து குருநாதர் எனக்கு உடனே இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு முதல்ல எனக்கு வேலையை மாட்டோம் எனக்கு வேணும்னு நினச்சிட்டு இருந்தேன் மனசுக்குள்ளே தான் நினச்சிட்டு இருந்தேன் குருநாதர் டெல்லாம் அப்போ ஆனால் தானாகவே அது நடந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா படிப்படியாக படிப்படியாக இங்கே வர ஆரம்பித்தேன் வந்துகிட்டே இருக்கிறக்கு குருநாதர் ஆசீர்வாதம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நான் அந்த நூறுரூவா அதாவது பத்து ரூபா வந்து அன்னதானம் கொடுக்குறோம் எது கொடுக்குறோன்னு கூட தெரியாது அப்புறம் அன்னதானத்துக்கு அன்னதானம் பண்ணணும்னு தோணுச்சு அதுக்கப்புறம் நூறு ஆயிரம் ரெண்டாயிரம் லட்சம் அப்படின்ட்டு பார்த்துட்டு நான் பாட்டுக்கு எங்கே போனாலும் யாராவது கேட்டால் கூட கொடுத்துருவாங்க இந்த ஒரு மிஷினு அன்னதானத்துக்கு இங்கே வந்து நம்ம வந்து ஒரு காய்கறிக்கு மிஷின் வாங்கி கொடுத்துருக்குறாங்க ஒரு கம்பெனிலேருந்து அந்த மாதிரி என்னோட கிளைண்ட்ஸு அந்த மாதிரி எவ்வளவோ நம்ம வந்து பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடச்சிட்ருக்கு அந்த வாய்ப்புகள் இன்னும் மேலே மேலே உயர்ந்துக்கிட்டே இருக்குது அந்த வாய்ப்புகள் அது மட்டும் இல்லாமல் இந்த அன்னதானம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு என்ன அன்னதானம்னா என்ன அவங்க சித்தர்கள் என்ன அதுக்கப்புறம் தான் தெரிய ஆரமிச்சிட்டேன் அதுக்கப்புறம் உலக லெவலில் நான் என்னுடைய தொழிலுக்காக நான் வேலைய எல்லா ஊருக்கும் போயிருக்கேன் ஏஷியன் கண்ட்ரியில் ஜப்பான் கொரியா சவுத் கொரியா சவுத் ஆப்ரிக்கா அப்புறம் வந்து சிங்கப்பூர் மலேசியா இந்த மாதிரி எல்லா நாட்டுக்கும் நான் போயிருக்கிறேன் அந்த மாதிரி போகும்போது சித்தர்கள் தேடுதல் எனக்கு வந்து நிறைய இருந்தது இமயமலையிலேருந்து போயிருக்கிறேன் ரஞ்சினி பாபா கோக்கையெல்லாம் போயிருக்கேன் அதுக்கு மேலேயும் கூட போயிருக்கேன் நான் போய் இந்த நார்த்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு சவுத்து எல்லா இடத்துலையும் போய் யாராவது லைவ் குருஜி குருமார்கள் சித்தர்கள் இருக்காங்களா அப்படின்னு தேடுதல்லையே எனக்கு இருந்தது அப்படி இருக்கும்போது நம்ம குருநாதர் மாதிரி இருக்கக்கூடிய சித்தர்கள் நான் யாரையுமே பார்க்கல ஏன்னாக்கா இப்போது சித்தர்கள் பெரியவங்களே இருக்காங்க நான் ரிஷிகேஷு அரிதுவார் அதுக்கு மேலே எல்லாம் கூட போயிருக்கேன் ஆனால் உண்மையான சித்தர்களில் வந்து நம்ம நேரில் பார்க்க முடியல இருக்கிற சித்தர்களை போய் பார்க்க ஞானிகள் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அவங்கள போய் பார்க்கணுன்னாக்கா பார்க்க முடியறதில்ல குருநாதர்கிட்ட மட்டும்தான் ஒரு பிச்சைக்காரங்க பைசா கூட இல்லாமல் மொத்த பைசா இல்லாமல் வந்து குருநாதர் தினம் தினம் வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போ வா வாங்கிட்டு போக முடியும் அப்புறம் வந்து குருநாதர் வந்துட்டு என்ன சொல்கிறாங்களோ அவங்கள கேட்டு போகலாம் இங்கே வந்து அன்னதானம் சாப்பிட்டு போகலாம் அப்படின்ட்டு இருக்கிறது வந்து குருநாதர் மட்டும்தான் நான் இந்த உலகத்தில் பார்த்ததில்ல அந்த விதத்தில் குருநாதர் சொல்கிறது முனே மூணு சின்ன 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 ஒரு கருத்து தான் என்னென்னாக்கா ஜெபம் சொல் படிச்சிருக்கணும் அவசியம் கிடையாது அன்னதானம் முடிஞ்சளவுக்கு அன்னதானம் பண்ணு சைவ உணவு கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் வந்து குருநாதர் வர்றதுக்கு முன்னால் நானும் வந்து அசைவமாக தான் இருந்தேன் அதுக்கப்புறம் குருநாதர் சொன்னது உடனே அடுத்த நாளே நான் விட்டுட்டேன் அது எப்படி விட்டேன் என்ன ஏதுன்னு எனக்கு யாருக்குமே நம்ப முடியல பட் இருந்தாலும் இப்போ ஒரு பதினஞ்சு வருஷமாக பதினாறு வருஷமாக குருநாதர் இருக்கிட்டேன் நான் தொடர்ந்து வந்துட்டுருக்கறதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்குது பல மிராக்கல்ஸும் நடந்துட்டுருக்குது அதில் ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது அப்படின்னாக்கா குருநாதர் வந்தப்போ ஆரம்பத்தில் சொல்லுவாங்க அகத்தீஸ்வரான்னு சொல்லு அஞ்சேழுன்னு சொல்லிவிட்டு நேரில் வந்து நிற்பாங்க அப்படிம்பாங்க அப்போ நான் வந்து அடிக்கடி ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுவேன் அப்போது ஒரு தடவை எனக்கு வந்து ஒரு தடவை ஒரு ஃப்ளைட்டில் திடீர்னு எமர்ஜென்சி அலோஸ் ஆனால் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அதாவது எப்படின்னாக்கா ஏன்னா எமர்ஜென்சினாக்கா அது முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் அந்த மாதிரி எல்லாம் வந்து நல்லா இருந்தாங்க அப்புறம் எல்லோரும் ஒவ்வொன்றும் அழ ஆரம்பித்தாங்க எல்லாம் பிடிச்சி தலையெல்லாம் கம்ந்துகிட்டு தான் உட்கார்ணும் எனக்கு இன்னும் அழையெல்லாம் வரல ஓம் அகதீஷ் சாயா ஓம் அகதீஷ் சாய்னம்மோ ஓம் அகதீஷ் சாயினமோ ஓம் அகத்தீஷினமோ இவ்வளோ தான் சொன்னேன் பட் எனக்கு பயமும் வரல ஒரு இதுவும் வரல ஆனால் அந்த ஃப்ளைட்டு வந்து நார்மலாக தரையிறங்கிருச்சு அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு இது எக்ஸ் இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன் இந்த மாதிரி பல பல எக்ஸாம்பிள்ஸ் சொல்லிகிட்டே போகலாம் என்னுடைய மகன் வந்து இப்போ வந்து ஒரு பைலட்டாக இருக்கார் அவருக்கு வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் இந்தியாவிலேயே நான் வந்து இப்போ வந்து என் மகனுக்கு வந்து வேலைக்கு வேணும்னு சொல்லி குருநாதர் கேட்டிருந்தேன் அப்போ வந்து குருநாதர் வந்து ஆசின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து இங்கே இந்தியாவில் வந்து ஒரு என்கிட்ட காசு இல்லை லோனுக்கு தான் போகணும் இது லோன் அப்ளை பண்ணலாம்னு லோன் அப்ளை பண்ணால் முப்பது லட்சம் படிக்கிறக்கணும்னு சொன்னாங்க அப்போ நான் வந்து பேங்கில் கேட்டப்போ மேக்ஸிமம் நாங்கள் வந்து ஏழு லட்சம் தான் கொடுத்துருக்கோம் இது வரைக்கும் நாங்கள் இந்தியாவிலேயே யாருக்கும் கொடுத்தது கிடையாது இந்தியாவில் படிக்கிறவங்களுக்கு வெளிநாடு போனால் பாஞ்சு லட்சம் கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க அப்போ நாங்கள் சரி அவ்வளோதான் இந்த வருஷம் படிப்பு முடிஞ்சு போச்சு இப்போ நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் ஏன்னா மட்டும் காய்க்கு கையில் காசு இல்லை அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க வந்துட்டு உங்களுக்கு முப்பது லட்சம் ரூபா சாங்க்சன் இருக்கிறாங்க இது எப்படி ஆச்சு என்ன ஏதுன்னு எனக்கும் தெரியாது குருநாதருக்கு மட்டும்தான் தெரியும் அதனால் இது இப்போ கிடச்சி இன்றைக்கி வந்து பைலட்டாகவே ஆகிட்டார் என் பையன் இப்போ வந்து பைலட்டாக இருக்கார் பட் இருந்தாலும் என்னாக்கா இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் மனதை ஸோ அனுபவிக்க தான் முடியாத வெளியே சொல்ல முடியாது அது மாதிரி நான் வந்து தானாக வந்து இங்கே தினம் வந்து மாற்ற மாதம் வந்துட்டுருக்கிறேன் மூணு மாதத்துக்கு ஒரு தடவை மேக்ஸிமம் வந்துடுவேன் இது எனக்கு வந்து குருநாதர் கொடுத்த பிச்சை இது வந்து குருநாதருடைய திருவடிக்கு தான் நான் பொட்டியாக நன்றி சொல்லணும் சரிங்க நீங்கள் நிறைய ஊர்களுக்கு போயிருக்கேன்னு சொல்கிறீங்க அங்கே நிறைய மனுஷங்களை பார்த்துருப்பீங்க அங்கே வந்து நம்ம குருநாதரை பற்றியும் மோங்கார குடியில் பற்றியும் அவங்கக்கிட்டலாம் சொல்லியிருக்கீங்களா நீங்கள் குருநாதர் பற்றி போகும்போது நான் பேசாத இடமே கிடையாது போகும்போது நான் எந்த கம்பெனிக்கு போனாலும் நான் ஒரு ஒரு கருத்தாக என்ன ஒரு பாலிசியாக என்ன வச்சுருக்கேன்னா ப்ரின்ஸிபல்லாக நம்ம வந்து ஒரு திருக்குறள் சொல்லிட்டு தான் நான் வந்து தொடங்கணும் அப்படின்னு சொல்லி நான் தொடங்குவேன் அந்த மாதிரி தொடங்கும் போது என்னென்னாக்கா திருக்குறளை சொல்லிவிட்டு அதை ஆங்கிலத்தில் மொழிப்படுத்தேன் அது இந்திய நாடாக இருந்தாலும் இந்தி நாடாக இருந்தாலும் சரி இல்லை ஆங்கில நாடாக இருந்தாலும் சரி இல்லை எந்த உலகத்தில் எங்கே போனாலுமே நான் ஒரு பே ஏதாவது யார்கிட்டையாவது பேசுறது பேச்சு தொடங்கும்போது நான் வந்து ஒரு திருக்குறளை சொல்லிவிட்டு இன்றைய சிந்தனைன்னு சொல்லிவிட்டு நான் இது பண்ணுவேன் அப்போ திருக்குறளை பற்றி ஞானிகளை பற்றியும் சொல்லும்போது இந்த மாதிரி குருநாதர் பற்றியும் நம்ம அங்கே சொல்லுவோம் அதே மாதிரி பெரிய கூட்டத்துல எல்லாம் போகும்போது குருநாதர் பண்ணக்கூடிய சேவைகள் பெரிய பெரிய கம்பெனிக்கெல்லாம் போகும்போது குருநாதர் பற்றக்கூடிய சேவைகள் சொல்லும்போது அவங்களும் வந்து நிறைய வந்து அந்த சேவைக்கு உதவி செய்கிறதுக்காக குருநாதர் ஆசி வேணுன்றதுக்காக அவங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க நிறைய நான்லாம் ஒரு தூசுக்கு தான் சமம் அப்படின்னு தான் சொன்னோம் என்னை விட பெரிய பெரிய நான் எங்கேயோ போய் தேடியெல்லாம் பார்க்கும்போது ஒரு சிலவங்களாம் பண்ணத்தைலாம் பார்க்கும்போது ஒரு சிலர் பேசும்போது பார்க்கும்போதெல்லாம் பார்த்தீங்கனாக்கா எவ்வளோ அணு போட்டவங்க எவ்வளோ சேவை செய்கிறவங்களாம் இருக்கிறாங்க நான்லாம் வந்து ஒரு இந்த கால் தூசுக்கு தான் அது கூட சமையல்லைன்னு சொல்லி சொல்லி சொல்லுவேன் நான் இங்கேயே குடிலுக்கு வந்துட்டு போகிறவங்க எவ்வளோ பேருக்கு கால் தூசுக்கு தான் நாஞ்சமோ அந்த மாதிரி இருக்கும்போது நான் சொல்லக்கூடிய வாய்ப்புகள் வந்து குருநாதான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க சரிங்க அங்கே அவங்க கிட்ட சொல்லும் போது ஆசான பற்றியும் மோங்கர குடில பற்றியும் என்னென்ன கருத்துக்கள் சொல்லுவீங்க எங்களுக்கு ஒரு சில கருத்துக்கள் வந்து சொல்லுவதுன்னா சிம்பிளாக நான் இதுதான் சொல்லுவேன் நான் என்னென்னாக்கா உலகம் பூரா நான் வந்து ஞானிகள் மகான்கள்லாம் பார்த்துருக்கேன் குருநாதர் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் ஞானிகள் மகானை பார்க்கும்போது நமக்கு இருக்கக்கூடிய கர்மாக்கள் அதாவது பூர்வ ஊழ்வினைகள் அப்படின்றதுனால தான் நமக்கு உள்ள கஷ்டங்கள் வருது அந்த கஷ்டங்கள் நீங்கணும் அப்படின்னாக்கா அதை நீக்கிறதுக்கு ஞானிகள் மகான்கள்னால மட்டும்தான் அந்த ஒரு சக்தி இருக்குது அதனால் அது மட்டும் இல்லாமல் பிறவாவரம் பெறணும் அப்படின்ற ஒரு அந்த ஜென்மத்தை கடை தேட்டணும் அந்த ஒரு கருத்தை வந்து குருநாதர் தான் தெரிஞ்சேன் அப்போ இன்னொரு விஷயம் என்னென்னாக்கா அந்த குருநா அவங்க சொல்லிட்டு சொல்லும்போது இந்த மாதிரி நம்ம வந்து சொல்கிறோம் சொன்னோடனே அவங்களும் வந்து அதை வந்து ஏற்றுக்கிற மாதிரி நம்ம 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 நடந்துக்கிறத வச்சு நமக்கு நடந்ததை வச்சு நான் நிறைய எக்ஸாம்பிள் சொல்ல மாட்டேன் பட் இருந்தாலும் நம்ம நடந்துக்கிறத வச்சு ஓ இவங்க சொல்கிறது வந்து ஓரளவுக்கு நம்பிக்கைத்தனமாக இரு நம்பிக்கை உள்ள விஷயமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல சொல்ல சொல்லும்போது அவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை வருது அந்த மாதிரி நம்ம குருநாதரை பற்றி சொல்லும்போது என்னாக்கா எங்கள் குருநாதர் இந்த மாதிரி இருப்பாங்க ரொம்ப பெரிய ஆடம்பரம்லாம் இருக்காது இந்த மாதிரி சைவம் அப்புறம் வந்து நாமஜபம் அன்னதானம் இது மூணு தான் சொல்லுவாங்க இது இருந்தாலே பெரிய ஜென்மத்தை கிடைச்சிட்டு இருக்கு வழியை வந்து நமக்கு வரும் சித்தர்கள்னால தான் நம்மளுடைய ஊழ்வினையை வந்து நீக்க முடியும் அப்படின்ற ஒரு அந்த கருத்தை சொல்லும்போது எல்லாருமே அதை வந்து ஏற்றுக்கிட்டு நாம் மனசுக்குள்ளே அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வருது நம்பிக்கை வந்தோன்னா நம்ம வந்து ஒரு பல சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்லும்போது அவங்களுக்கும் வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணணும் குருநாதர் வந்து ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க நான் நிறைய இடத்துல அங்கே பூனாலேயே போய் இப்போ நான் பூனால தான் இருக்கேன் பூனால நிறைய கோயிலில் போய் அங்கே தமிழ் கோயிலெலாம் இருக்குது அங்கே வந்து நோட்டீஸ் எல்லாம் கொடுத்துருக்கிறேன் ஹிந்தியில் எழுதின நோட்டீஸு இதெல்லாம் அவங்களுடைய குருநாதரை பற்றி சொல்கிறதுக்காக அதே யார் ஆறுக்கிட்டையெல்லாம் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதோ தமிழ் ஆளுங்களை பார்க்கும்போது இந்த நாமஞ்சம் சொல்லியிருக்கேன் நம்ம சொன்ன சேவல் சொல்லி நிறைய பேர் அவங்க விருப்பப்பட்டு சேவை பான்மையோட இங்கே ஜென்மத்தை கிடைச்ச ஒரு ஆசையோடு இங்கே வந்திருக்குறாங்க சரிங்க இங்கே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்களாம் என்ன சொல்கிறாங்க இங்கே உங்கார குடியில் பற்றி எங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சகோதரி அக்கா இருக்காங்க ஒருத்தவங்க அண்ணா இருக்கிறாங்க அவங்கவங்களாம் இங்கே வந்து பார்த்து அவங்களும் சைவமா மாதிரி நிறைய அவங்களும் சேவைகள்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அன்னதானங்கள் பண்ணுறாங்க இது நான் பார்க்கும்போது என்ன எங்கள் நீங்கள் வந்துட்டு போனவங்கள நிறைய பேர் அவங்களுக்கு முன்னேற்றம் அடைஞ்சு அவங்களும் நல்லா சிறப்பு அடைஞ்சிருக்கேன் எங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் சரி இல்லை இதில் இருக்கிறவங்களும் சரி என்னுடைய பையன் கூட குருநாதர் மூலமாக வேலை பைலட்டாக ஆனது அதுக்கப்புறம் அவரே வந்து அன்னதானம் பண்ணுறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஃபஸ்ட்டு சேலரியை வந்து இங்கே அன்னதானத்துக்கு வந்து இது பண்ணாங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி சொல்லும்போதும் நம்ம ஃபேமிலியில் மட்டும் இல்லாமல் என்னுடைய சேர்ந்த நான் வந்து ஜென்ரலாக என்னுடைய தொழிலை வந்து மற்றவங்க கூட பேசக்கூடியது அந்த மாதிரி இருக்கிறது அந்த மாதிரி எல்லோரும் அதை பற்றி ரொம்ப ஈடுபட்டு அவங்களும் இந்த மாறிட்டு வர்றாங்க அவங்களுக்குன்னு ஒரு நேரம் வரும்போது எல்லோரும் அவங்கவுங்களுக்கு நம்ம சொல்கிறது மட்டும் தான் சொல்லியிருக்கிறாங்க ஸோ யாரையும் வந்து ப்ரெஷர் பண்ணாத சொல்கிறது மட்டும்தான் நம்ம கடமை கோவப்பட வேண்டியதில்லை எதிர்பார்க்க வேண்டியதில்லை சொல்கிறது மட்டும்தான் நம்ம கடமை சொல்லி சொல்லிகிட்டே இருக்கணும் அப்படின்னு மட்டும் சொல்லுவாங்க அதை நான் ஃபாலோ பண்ணுறேன் சரிங்க நீங்கள் சொல்லி ஆசான பார்த்துருக்காங்களா வந்து யாரும் நிறைய பேர் வந்து பார்த்துருக்குறாங்க இங்கே இங்கே சென்னை தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் வந்து பார்த்துருக்குறாங்க அதுக்கப்புறம் வெளியூர்லேருந்து நிறைய பேர் வந்து பார்த்துருக்குறாங்க அங்கே இருந்தும் நான் குஜராத்துலேருந்து ஒரு தடவை நான் குஜராத்துக்கு போயிருந்தேன் அப்போ குஜராத்தில் ஒரு கம்பெனியுடைய மொ ஓனர் முதலாளி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு லட்ச ரூபாய்க்கு ஒரு அன்னதானத்துக்கு இங்கே சேவை பண்ணியிருக்கிறாங்க ஒரு மிஷினு வாங்கி கொடுத்துருக்குறாங்க சமைக்கிற மிஷினு அது மாதிரி இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணிக்கிறாங்க நேற்று கூட பார்த்தீங்க இன்றைக்கி இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா நேற்று ஒரு கம்பெனிக்கு போயிட்டு இருந்தேன் அவங்க அன்னதானத்துக்கு ஒரு பஞ்சாயர் அவங்க சேர்மேனு அவங்க டைரெக்டர்லாம் கொடுத்து அனுப்பிச்சாங்க அவங்களுக்கு வந்து அவங்க கம்பெனி நல்லா இருக்குன்றதுக்காக இன்றைக்கி வந்து நான் கொடுத்துருக்கேன் நான் ஸோ அது மாதிரி நிறைய சேவை பண்ணுறதுக்கு அவங்க அவங்க வர்றாங்க இல்லைனாக்கா அவங்க எங்கிட்டயாவது கொடுத்து அனுப்புகிறாங்க அந்த மாதிரி அவங்களுடைய குருநாதர் ஆசீர்வாதத்தை அந்த மாதிரி அவங்க இங்கே குருநாதர் வந்து நம்ம வந்து நேரில் தான் பார்த்து ஆசீர்வனும் இல்லை இப்படி கண்ணில் பார்த்தாலே குருநாதர் வந்து அந்த சிந்தனையிலேயே அவங்கள வந்து பார்த்து ஆசீர்வாதம் பண்ணிடுறாங்க அந்த மாதிரி பல அனுபவங்கள் நான் பார்த்துருக்கேன் நான் அதை பார்த்தது தான் நான் சொல்கிறேன் நான் என்னுடைய சொந்த அனுபவத்தை நான் பேசுகிறேன் சரிங்கய்யா இப்போ வந்து நீங்கள் அன்னதானம் எதுவும் பண்ணிகிட்ருக்கீங்களாங்க ஐயா நான் அன்னதானம் நான் அன்னதானம் வந்து இங்கே தான் வந்து குருநாதர்கிட்ட வந்து பண்ணுவேன் குருநாதர் வந்து அன்னதானம் பண்ணுன்னு சொல்லுவாங்க நான் வந்து சில சமயத்தில் என் பையனை யூஸ் பண்ணியெல்லாம் கொஞ்சம் அன்னதானம்லாம் பண்ண சொல்லியிருக்கேன் ஆனால் வந்து என்னன்னாக்கா நான் என்னுடைய வேலை நிமித்தமாக நான் அங்கேயும் இங்கேயும் சுற்றுறதுனால என்ன ஆகுதுனாக்கா எந்த இடத்துல அன்னதானம் பண்ணுறாங்களோ யார் வந்து குண குருநாதர் வந்து சொல்லியிருக்கிறாங்க முற்றுப்பற்ற ஞானிகளை பேசுகிறவங்க மட்டும்தான் நம்ம வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி குருநாதர் வந்து சொல்லியிருக்காங்க அப்போது நான் என்ன பண்ணுவேன்னாக்கா அந்த மாதிரி இருக்கக்கூடிய சேவை நிறுவனங்களில் நான் அன்னதானம் செய்யறதுக்கு நான் கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கேன் முடியாதவங்களுக்கு தேவையானது வந்து நம்ம இது பண்ணியிருக்கோம் ஹெல்ப் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி ஆயிரம் ரெண்டாயிரம் லட்சம் அந்த மாதிரிலாம் நாங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கிறோம் அது வந்து நம்ம வந்து சொல்ல வேண்டியதில்லை நம்ம நம்மளால் முடிஞ்சது வந்து முடி திறமைக்கும் திறனுக்கும் மேலே வந்து நாங்கள் உதவி செஞ்சுருக்கோம் லட்சக்கணக்கில் கூட பண்ணியிருக்கோம் அது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா குருநாதர் சொல்கிறதுன்னா அன்னதானம் பிற உதவிகள் அது மாதிரி நம்ம அன்னதானம் குருணா இங்கே வந்து குடிலில் வந்து நான் பண்ணுறதை வந்து நான் என்ன நினைக்கிறேனாக்கா அது இங்கே வந்து மாதம் மாதம் வரும்போது நான் அன்னதானத்துக்கு நான் கொடுத்துட்டு தான் போகிறேன் அதில் வந்து நான் என்ன நினைக்கிறேனாக்கா இப்போ இங்கே குடில வந்து பார்த்திங்கனாக்கா இங்கே வந்து மகான்களில் முக்கியமாக முக்கியமாக ஆசீர்வாதம் பெற்றவங்க தான் இங்கே வர்றவுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ ஞானிகள் ஆசீர்வாதம் பெற்றவங்க இங்கே வரும்போது அவங்களுக்கு நம்ம ஒரு சேவையாக பண்ணும்போது அவங்க வந்து சா ஒரு ஞானிகள் ஆசீர்வாதம் பெற்றவங்க வந்து சாப்பிட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இதில் திருப்தியில் நான் இங்கே கொடுக்குறேன் இங்கே வரப்போலாம் இங்கே வரப்போலாம் நான் ஒவ்வொரு தடையும் நான் கொடுத்துட்டு வருவேன் எங்கிட்ட கொடுத்துட்டு வர கொடுத்தனப்புறம் கொட்டி கொடுத்தவையும் வந்து வந்து கொடுத்துட்டு போவேன் இந்த திரு இதில் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லோருக்கும் நான் ஒரு இது கேட்டுக்கிறதுனாக்கா குருநாதர் முடிஞ்ச அளவுக்கு இப்போது குருநாதர் வந்து ஒரு ஒரு கல்யாணம் பண்ணாத பேச்சுலர் எண்பத்தி நாலு வயசுக்கு மேலே குருநாதர் வந்து தவம் செய்ய நாற்பது வருட காலங்களுக்கு மேலே தவம் செய்து இந்த மாதிரி ஒரு சித்தரை ஒரு தன்னுடைய பெயரை சித்து குருநாதர் ஒரு நாளும் வெளியே சொன்னது கிடையாது இப்போ கூட இப்போ நான் போகும்போது குருநாதர் பார்க்கும்போது குருநாதர் ஃபோட்டோ எடுத்து எடுத்துகிட்டு போனாங்க அவங்கள பார்த்த உடனே இந்த ஃபோட்டோ எடுத்துக்க வச்சு எப்போ போ அப்படின்னு இது வரைக்கும் குருநாதர் என் பேரை சொல்லுன்னு சொன்னதே கிடையாது முருகா அகத்தீஸ்வரா ராமலிங்க சுவாமிகள் சித்தர்கள் பேரை தான் சொல்லியிருக்காங்க தவிர சிவாய் ஆறுமுக அரங்கமுகா தேசிய சுவாமிகள் நம்ம சொல்லி நாங்கள் தான் சொல்கிறோமே தவிர அவ்வளோ குருநாதர் ஒரு நாள் கூட அந்த மாதிரி சொன்னதே கிடையாது அந்த மாதிரி ஒரு சித்தரை எல்லோரும் வந்து பார்த்து நேரில் வந்து அனுபவ ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகணுன்றது என்னுடைய அன்பான ஆசி வேண்டுகோள் சரிங்கய்யா இது நேரம் வரையிலும் உங்களோட அனுபவத்தை எங்களுக்காக ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்க அரங்க டிவி சார்பாக உங்களோட பயணம் ஆசனோட சேர்ந்து இந்த பயணம் மேலும் தொடர்ந்து நல்லபடி நீங்கள் ஆசை பெற்று உங்கள் வாழ்க்கையில் நல்லபடி இருக்கணும்னு நாங்கள் அரங்க டிவி சார்பாக வேண்டிக்கிறோம் ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா நன்றி